ஹலோ குக்கீஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல ஸ்வீட்டஸ்ட் அனிமே ஸ்வீட் ரீஇன்கார்னேஷனோட எபிசோட் 10 பத்தி தாங்க பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதே மாதிரியான நிறைய அனிமே சீரீஸ் அண்ட் மாங்கா சீரீஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் அனிமே சம்பஸ் தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் உங்களோட தாட்ஸ் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க கைஸ். வெல்கம் டு அனிமே சம்பஸ் தமிழ். லாஸ்ட் எபிசோட்ல லேடி ரீட் நம்ம ஹீரோ பேஸ கட்டி முடிச்சுக்கிட்டு உடனே லிகோரிஸ பத்தி கலாய்ச்சி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இத இவளோட ஃபியான்ஸி கேட்டுட்டு உடனே அழுதுகிட்டே போயிடுவாங்க. இத பார்த்த நம்ம ஹீரோ உடனே அவ பின்னாடியே ஓடி போய் அவகிட்ட பேச ட்ரை பண்ணுவான். ஆனா அவ அழுதுகிட்டே இவளை பத்தி இவ ரொம்ப இன்ஃபீரியரா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா இவ என்ன சொல்றானா, என்னோட அக்கா தான் எல்லாருக்கிட்டயும் ரொம்ப பாப்புலரா இருப்பா, அவ எல்லாருக்கிட்டயும் பேசுவா, அதனால மேக்சிமம் அவளை எல்லாருக்குமே பிடிச்சிரும். ஆனா நான் அப்படி இல்ல, நான் பேசாம சைலண்டா இருக்கிறதுனாலே நிறைய பேரு என்ன கலாய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க, என்ன யாருக்குமே பிடிக்காது, ஒருவேளை உங்களுக்கும் வேற ஒரு பொண்ணு பிடிச்சிருச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கா. உடனே இவ என்ன சொல்றானா, இங்க பாரு நீ நினைக்கிற மாதிரி இல்ல, அவங்க ஜஸ்ட் என்ன விட ரொம்ப பெரியவங்க, என்னோட 9 வயசு பையனாதான் அவங்க பாக்குறாங்க. அண்ட் ஸ்டில் நீ உன்ன உன்னோட அக்காவோட கம்பேர் பண்ணி பேசாத, ஏன்னா லிகோரிஸ் ரொம்ப நல்ல பொண்ணுன்றது எனக்கு நல்லா தெரியும். அண்ட் நான் உன்னோட ஒரிஜினல் செல்ஃப புடிச்சுதான் நான் இந்த மேரேஜ்க்கே ஓகே சொன்னேன், நீ ஒரு விஷயத்த மறக்காத, நான் எப்பவுமே உன்னோட ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவளை இதே இடத்துல நில்லு, நீ வேற எங்கேயும் போகாத, என்ன நடந்தாலும் போகாதன்னு சொல்லிட்டு இவளோட டெலிபோர்டேஷன் மேஜிக்கை யூஸ் பண்ணி அவ கொஞ்ச நேரம் வெளியில போயிட்டு திருப்பி அதே இடத்துக்கு வராங்க. என்ன கொண்டு வந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா அந்த ஆப்பிள் கேண்டியை கொண்டு வந்து குடுக்கறான். அண்ட் அந்த ஆப்பிள் கேண்டில இப்போ ஹார்ட் இன் ஷேப்போ இருக்கு. இதை பார்த்த உடனே இவளுக்கு பழைய ஞாபகங்கள் வருதுங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்வீட்ஸ் மேக் பண்ணும் போது அந்த ஹாப்பினஸ் இவளுக்கு வரும். உடனே ஆனந்தத்துல அழவே ஆரம்பிச்சிடுறா. ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க. உனக்கு தெரியுமா, இந்த ஆப்பிள் கேண்டி நிறைய இடத்துல பாப்புலர், சோ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமா இந்த சிம்பிள் திங்க மேக் பண்ணும் போது ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு பேர் ஒண்ணு வச்சிருப்பாங்க. சோ அதுல ஒண்ணுதான் ஆப்பிள் ஆஃப் லவ். அண்ட் நான் உன்னை விட்டு என்னைக்குமே போக மாட்டேன், இது நம்மளோட சிம்பிள் ஆஃப் லவ்னே கூட நீ நினைச்சுக்கலாம்னு சொல்லும் போது இவ ரொம்பவே ஹாப்பி ஆகுறா. அண்ட் ரெண்டு பேரும் இந்த ஹாப்பினஸ் ஷேர் பண்ண நினைக்கும் போதுதான் இவளோட மெய்ட் அண்ட் நிக்கலோ இவங்க ரெண்டு பேரும் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இந்த நிக்கலோ என்றவ என்ன தெரியுமா பண்ணுவா, வாவ் ஆப்பிள் ஆஃப் லவ்வா, இருங்க உங்க அப்பா கிட்டே போய் சொல்றேன் அப்படின்னு இவன் சொல்ல உடனே இவன் என்ன பண்றா, உனக்கு ஒர்க் லோட் ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொன்னல, இரு நான் ட்வைஸ் ஆக்கிடுறேன், இல்ல இல்ல நீ ஓவரா பேசுறதுக்கெல்லாம் 3 times ஹையரா உனக்கு ஒர்க் தரேன்னு சொன்ன உடனே இல்ல இல்ல நான் மன்னிச்சிருங்க, நான் கண்டிப்பா உங்க அப்பா கிட்ட இதை பத்தி பேச மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அட் தி சேம் டைம் இந்த மெய்டு இருக்காங்களே அவங்களுக்கு நல்லா தெரிய வந்துருச்சு லிகோரிஸ் இப்ப ஹாப்பியா இருக்கான்னு சொல்லி. சோ இந்த டீ பார்ட்டி ஒரு சக்சஸ்ஃபுல்லாவே முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இவங்க வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போன உடனே ஹீரோட அம்மா, வாவ் நீ சக்சஸ்ஃபுல்லா இதை முடிச்சிட்டியான்னு சொல்லி அவனுக்கு பாச மழையா புரிச்சு தள்ளிடுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம, சரி ஓகே நீ நடுவுல கொஞ்ச நேரம் வீட்டுக்குள்ள வந்து உன்னோட கிச்சன் எல்லாத்தையும் பண்ணிட்டு போனல, சோ கண்டிப்பா அது லிகோரிஸ்க்காக தான் இருக்கும், என்ன செஞ்சா எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி இவங்க ரூம்குள்ள கூட்டிட்டு போயிட்டு இன்டரோகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவனா ஐயோ என் வாழ்க்கையே முடிஞ்சிரும் போல இருக்குன்னு சொல்லி எக்ஸாஸ்ட் ஆகி உட்காந்துட்டு இருக்கும் போதுதான் இவன் என்ன பண்றா, பக்கத்துல இருக்க ஷீட்ஸ் அங்க வச்சிருக்காங்க. இத பார்த்த இந்த அசிஸ்டன்ட் ஃபியூல் என்ன பண்றாருன்னா, என்ன பேப்பர் இது அப்படின்னு சொல்லி எடுத்து பாக்குறாங்க. பார்த்தா லேடி ரீட்ஸ் இவனை கட்டி பிடிச்சிருப்பாங்களே அந்த பிக்சரை இவன் காப்பி பண்ணி இந்த ஊர்ல இருக்க எல்லாருக்கும் ஆப்பிள் கேண்டிஸ் அனுப்பும் போது இந்த ராப் அப்பா இதையும் சேர்த்து அனுப்பிச்சிட்டு இருப்பாங்க. ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி இவரு கேக்க, இவன் சொல்றான் இல்ல என்னையும் லிகோரிஸையும் பிரிக்க பார்த்தாங்கல்ல, சோ அதுக்கான பிரைஸ் அவங்க பே பண்ணி தானே ஆகணும்னு சொல்றாங்க. இதே சமயத்துல அங்க லேடி ரீட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடச்சுக்கிட்டு இவன் இப்படி பண்ணுவான்னு நினைக்கவே இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் இவனோட அசிஸ்டன்ட் சொல்றாங்க, இங்க பாருங்க இந்த பிக்சரை பார்த்து எல்லாருமே வந்துட்டு உங்களுக்கு சின்ன பையனைதான் பிடிக்கும்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒவ்வொரு அலைன்ஸா உங்களுக்கு அனுப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க, 8 வயசு 10 வயசுன்னு அனுப்பிச்சிட்டு இருக்காங்கன்னு சொன்ன உடனே இவ சம காண்டா ஆகுறாங்க. ஏன்னா இந்த ஊர்ல மேக்சிமம் சின்ன பொண்ணா இருக்கும் போதே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க, பட் இவ இவ்வளவு பெரிய பொண்ணா இருக்கும் போது கூட இவளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, அண்ட் இவளுக்கு சின்ன பசங்க தான் பிடிக்கும்னு சொல்லவே இவ்வளவு அலையன்ஸ் அவங்களுக்கு வந்துட்டு இருக்குங்க. இப்ப ஒரு ஃபன்னான கேரக்டரா இவளை காமிச்சிட்டு இருக்க இதே சமயத்துலதான் நம்ம லிகோரிஸோட அப்பா ஒரு விஷயத்த ரொம்ப சீரியஸா பேசிக்கிட்டு இருக்காங்க. அது என்னன்னா, இவளோட அசிஸ்டன்ட் வந்து சொல்றாங்க இவங்களோட நெய்பர் கண்ட்ரி லுட்டருட் அப்படின்றவன் இவங்க மேல வார் தொடக்க போறாங்க. ஏன்னா இப்போ இந்த ஃபேமிலியோ ஹுபாரக் ஃபேமிலியோ இப்போ மிலிட்டரி வைஸ் பெரிய லெவல்ல இருக்காங்க அப்படின்னா கூட இவனோட கிரீடினஸ் இவனை விடலங்க. சோ உடனே சூனா ஹுபாரக் ஃபேமிலிக்கு இப்போ வார் நடக்க போகுது. இவன் என்ன சொல்றானா, இதுக்கு ஒரே வழி கேடல் செக்குக்கும் மத்தவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை லெட்டர் மூலமா அனுப்பிச்சிருங்கன்னு சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றானா, இவன்
இவ்வளவு நாளா பிசினஸ் பண்ணதுல இருந்து வந்த ப்ராஃபிட்ஸ் எல்லாமே எண்ணி பாக்குறான். 384 கோல்டு காயின்ஸ் இருக்குங்க அப்பாடா, அண்ட் எனக்கு ஏத்த மாதிரியான பிரைஸ்ல ஒரு 4 கோல்டு காயின் கிடைச்சிருக்கு. இதை வச்சு என்னோட ஸ்வீட் கிங்டத்தை நான் கிரியேட் பண்ணணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். அப்பதான் இவங்க அப்பாவோட அசிஸ்டன்ட் ஆன ஃபியூல் என்ன சொல்ற, இதெல்லாம் வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேக்கும் போதுதான், இல்ல எனக்கு ஒரு 100 ஆடும் அண்ட் கோழிகளும் தேவைப்படுது, ஏன்னா அதை வச்சுதான் நான் சீஸ் மேக் பண்ணுவேன், ஸ்வீட்ஸ் மேக் பண்ணுவேன், அண்ட் எக் வச்சு எவ்வளவு ஸ்வீட்ஸ் தெரியுமா மேக் பண்ணலாம், கேக் எல்லாம் மேக் பண்ணா செம்ம ஸ்வீட்டா இருக்கும், ரொம்பவே பிடிக்கும் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி அதை பத்தியே இவன் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க பேசிட்டே இருக்கும் போதுதான் நம்ம ஹீரோ பேஸ்க்கு ஒண்ணு ஞாபகம் வருது. அவன் உடனே ஸ்டவ்ல இருந்து ஒரு சிரப் எடுத்துட்டு போயிட்டு இவன் டேஸ்ட் பண்றதுக்காக குடுக்கறாங்க. இவன் என்னதுன்னு சொல்லி கேக்கும் போதுதான், இதுதான் சொர்க்கம் கிராஸ், இதை யூஸ் பண்ணி ஸ்வீட் மேக் பண்ண முடியும், சோ கூடிய சீக்கிரத்துல நம்மளோட வில்லேஜ்ல நம்மளோட ஓன் சுகரை நம்ம மேனுபேக்சர் பண்ணுவோம் சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இவரும் அதை எடுத்து டேஸ்ட் பண்ணி பாக்குறாரு, செம்ம ஸ்வீட்டா இருக்கு. சோ இந்த டாக்கிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இவன் என்ன பண்றான், ஜூஸரை மேக் பண்றாங்க, ஒரு DIY மாதிரி பண்ணி. இவன் கூட ஹெல்ப் பண்றதுக்காக லூமி அண்ட் மார்க் ரெண்டு பேருமே இருக்காங்க. இப்போதான் லிகோரிஸ் அங்க வந்து என்ன பண்றீங்கன்னு சொல்லி கேக்கும் போதுதான், நாங்க ஜூசர் ஒண்ணு மேக் பண்றோம் அண்ட் நீ பாரு அப்படின்னு சொல்லி இவளை பார்க்க சொல்லிட்டு இருக்கும் போதுதான் இவன் பண்ண தப்பு ஒன்னு தெரியுது, ஏன்னா அந்த ஹேண்டில் வந்து ரொம்ப ஹைட்ல இருக்கிறதுனால இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப குள்ளமா இருக்காங்க, என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போதுதான் மார்க் என்ன பண்றான், லூமி நீ என் மேல ஏறி அதை புடிச்சு தொங்குன்னு சொல்லும் போதுதான் இவளுக்கு அவன் மேல ஏறதுக்கு அப்புறமே ஹைட் எட்டலங்க, எப்படியோ ட்ரை பண்ணி அதை புடிச்சிட்டான், ஆனா இவன் ரொம்ப ஹெவியா இருக்கான்னு சொல்லி மார்க் சொல்ல இவ சம கடுப்பாகி, என்ன நானே உனக்கு வெயிட்டா தெரியறனா அப்படின்னு சொல்லி இவ காண்டாகும் போது அது மேல ஏறி தொங்கிடுறா, அண்ட் அது உடனே உடஞ்சும் போயிடுதுங்க. அப்பதான் லிகோரிஸ் நம்ம ஹீரோ கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல வர, என்னோட ஐடியா ஒண்ணு சொல்லட்டுமான்னு சொல்லி கேக்கும் போதுதான் அவனும் இங்க பாரு ட்ரையல் அண்ட் எரர் பண்ணா மட்டும்தான் பர்ஃபெக்டான ஒரு பொருளை நம்மளால கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்ன உடனே இவளோட ஐடியா என்ன சொல்றா அப்படின்னா, இவளோட ஊர்ல ஒயின் மேக் பண்ணும் போது இவங்க ரெண்டு ஹேண்டில் வச்சு ரெண்டு பீப்பிள் அதை சர்க்குலேஷன் மோட்ல சுத்திக்கிட்டே வருவாங்க, சோ அந்த மூலமா இவங்க ஒயின் மேக் பண்ணுவாங்கன்னு சொல்லி சொல்லும் போது அதே சேம் மெக்கானிசம் இவங்க இந்த ஜூஸருக்கு யூஸ் பண்ணலாம்ன்ட்டு சொல்றாங்க. அப்பதான் இவனுக்கு தோணுது, ஓகே இப்ப ஆல்ரெடி ஒரு பொருள் இருக்குன்னா அது எப்படி வாங்குறது அப்படின்றத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி உடனே இவன் என்ன பண்றானா, இந்த மெஸ் எல்லாமே நீங்க கிளீன் பண்ணி வச்சிருங்க, நான் உடனே போயிட்டு அந்த ஜூஸரை வாங்குறது எப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட போய் பேசிட்டு வரேன்னு சொல்லி உடனே ரொம்ப பாட்டு பாடிக்கிட்டு ஜாலியா, வாவ் நான் சீக்கிரமா கோட் வாங்கிடுவேன், மில்க் வாங்கிடுவேன், கோழி எல்லாம் வாங்கினா எக் வச்சு எவ்வளவு ஸ்வீட் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஜாலியா தன்னோட அப்பா இருக்கிற ரூம நோக்கி போய்கிட்டே இருக்காங்க. அங்க உள்ள போய் பார்த்தா இவனோட அப்பாவும் அசிஸ்டன்ட்டும் ரொம்பவே கவலையில இருக்காங்க. இங்க பாரு உனக்கு ஒரு பேட் நியூஸ் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே இவன் ரொம்ப ஷாக் ஆகுறா, என்ன பேட் நியூஸா இருக்க போகுதுன்னு சொன்ன உடனேதான் அவரு சொல்றாரு, வார் நடக்க போகுது, குபாரக் ஃபேமிலிக்கும் லூட்டர்விட் அப்படின்ற இந்த ரெண்டு ஃபேமிலிக்குமே இப்ப வார் தொடங்க போகுதுன்னு சொன்ன அடுத்த செகண்டே நம்மளோட ஹீரோவோட கனவுகள் எல்லாமே பாழா போக போகுது அப்படின்றது மட்டும் அவனுக்கு தெரியுதுங்க. சோ நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுதுன்றது நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் அனிமே ஸோ மிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ், பாய்.